ஒரு மனிதன் இரு மனிதன் அல்ல இந்த மொழியை தூக்கி சுமந்து கொண்டு வந்தது. ஆனால் ஒரு மொழியை வளர்த்திருக்கிற புலவர்களுக்கு அகராதி இருக்கிற ஒரே மொழி தமிழின மட்டும்தான். சொல்ல ஆரம்பித்தால் ஒரு நாள் போதாது, எழுத வேண்டும் என்றால் ஒரு நூல் போதாது. இந்த சமூகம் யாரை அறிந்திருக்க வேண்டும்? திரைப்பட நட்சத்திரங்களை அல்ல, கிரிக்கெட் வீரர்களை அல்ல, பொழுதுபோக்கு அம்சங்களை அல்ல. தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக, இந்தியாவினுடைய ஆளுநராக இருந்து தமிழினுடைய திருக்குறளை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொண்டாற்றினாரே மூதறிஞர் ராஜாஜி அவர்களை அறிந்திருக்க வேண்டாமா? படி, மரணம் கூட மரியாதையாக இருக்கும். ஒழுக்கத்தையும் வாழ்வையும் ஒன்றாக கண்டவன் தமிழ். இன்றைக்கு வருகிற பொழுது என்னுடைய மகிழ்வுந்தில் வந்து கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய நண்பர்கள் புலனத்தில் பேச்சை குறித்து நிறைய கருத்தோட்டங்களை பற்றி விவாதித்து கொண்டு வந்தார்கள். அன்பு நண்பர் ஜஸ்டினும் யாழ் ராகவனும் அதை விவாதித்து கொண்டு வந்தார்கள். அதிலே நாம் தமிழை பற்றி பேசுகிற போது மேடைதோறும் தமிழை முழங்குகிறாயே, தமிழால் இந்த உலகத்தில் என்ன சாதிக்க முடியும் என்கிறதை போல ஒருவன் எங்கோ ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு அலைபேசியிலே கருத்து தெரிவித்திருக்கிறான். அவனுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இந்தியா ஒரு கூட்டு குடும்பமாக பல மொழிகள் கலந்த இடத்தில் இருக்கிறோம். நிலவுக்கு கீழே நிலவுகிற மொழிகளில் 6000 மொழிகள் இருப்பதாக கணக்கு கொள்ளப்பட்டு அதில் 2500 மொழிகள் அழிவின் விளிம்பில் இருப்பதாக மைசூரில் இருக்கிற மொழியியல் ஆய்வுக் கழகம் தெரிவித்திருக்கிறது. அந்த 2500 மொழிகளில் தமிழ் இல்லை என்பது நமக்கு பெருமைதான். ஆனால் எங்களுடைய பேச்சு, எங்கள் வாழ்வும், எங்கள் வளமும் அங்காத தமிழென்று நாங்கள் சங்கால் முழங்குவதற்கும் சத்தியத்திற்கு சங்கநாதம் முழங்குவதற்கும் அடிப்படை காரணம், இந்தியா முழுவதும் தமிழ் பேச வேண்டும், ஆந்திராக்காரன் தமிழ் பேச வேண்டும், மலையாளத்துக்காரன் தமிழ் பேச வேண்டும், கன்னடத்துக்காரன் தமிழ் பேச வேண்டும், இந்திக்காரன் தமிழ் பேச வேண்டும் என்கிற நோக்கம் தமிழ் சமூகத்திற்கு இல்லை. அதை தெளிவுபடுத்திவிட்டுத்தான் இந்த உரையை தொடங்க விரும்புகிறேன். காரணம், 8.5 கோடி தமிழ் சமூகம், 8.5 கோடியை நெருங்கி இருக்கிற தமிழ் சமூகம், இந்த 8.5 கோடி பேருடைய கடைசி தமிழன் வரை தமிழ் பேச வேண்டும் என்கிற ஒரு நோக்கம்தான் எங்களுக்கு இருக்கிறதே தவிர, வேறு உங்களை நாங்கள் மாற்ற வேண்டும், எங்கள் மொழியை நீங்கள் பேச வேண்டும் என்பதற்காக நாங்கள் உங்களிடத்தில் வரவில்லை. காரணம், எந்த களத்திலும் நின்று எந்த காலத்திலும் நின்று எங்கள் மொழியை நாங்கள் பேசுவதற்கு நாங்கள் சித்தமாக இருக்கிறோம் என்றால், இது ஆதி தமிழினம், ஆதி தமிழினம், ஆதி காலத்தில் தொடங்கிய தமிழினம் இது. இது வரலாற்று ஆய்வுகள் வாய்வழி செய்தி, செவிவழி செய்தி அல்ல, வாய்வழி வரலாறு அல்ல. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்தோன்றி குமரியிலே குருத்தாகி, பொதுகையிலே குழந்தையாகி, மதுரையிலே மடந்தையாகி, காவிரி கரையிலே காலாற நடந்து, கங்கை கரைவரை தோளோடு நிமிர்ந்து, விந்திய மலைவரை வாளால் அளந்து, சேர சோழ பாண்டியரன் மூவரசர் மடியிலே தவழ்ந்து, முச்சங்கு தொட்டிலே கிடந்து, பாவலர் நெஞ்சத்திலே வளர்ந்து, பன்னிசைப்போர் மஞ்சத்திலே துயின்று, சில நூற்றாண்டுகள் முடக்கப்பட்டதை முறியடித்து முறியடித்து, வேரோடி வேரோடி வீழாத வரித்தபுரம் வரலாற்றின் பக்கம் தோறும் பதிந்து, வாழ்ந்து சலிக்காத வழியாக திரிந்து, இன்றைக்கு வீழ்ச்சி அடைந்து விடாதபடி, வீங்கி உடைந்து விடாதபடி, எல்லா காலத்திலும் எல்லா களத்திலும் நின்று ஈடு கொடுத்து, தெய்வ நிலைக்கு உணர்த்தப்பட்ட போதும், உயர்த்தப்பட்ட போதும், வாழ்வு நிலைக்கு உணரப்பட்ட போதும், இந்த தமிழ் அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் இளமையோடும் வலிமையோடும் வளர்ந்து கொண்டு வரலாற்று நெடுகிலும் பால்யம் படியேறுவதற்கு தாயின் கருவிலே உருவாக தாளாட்டு தந்து, பால்யம் படியேற பருவ பாடியம் படியேற ஒழுக்க நெறி தந்து, பருவம் அரங்கேற அகத்தினை தந்து, வீரம் விளைந்தாட புறத்தினை தந்து, பாவையர் குதிகளிக்க கும்மிகள் தந்து, கோலாட்டம் மேலோங்க குண்டாட்டம் மேலோங்க கோலாட்டம் தந்து, அறுவடை சீராட பாடல்கள் தந்து, ஏற்றங்கள் இறைப்பதற்கு எதுகை போனை தந்து, பக்தி இழைக்கு எங்களுக்கு பாசுரம் தந்து, பரிசில் பெறுவதற்கு பாயிரம் தந்து, எல்லா காலத்திலும் எல்லா வடிவத்தையும் ஏறி நின்று மீறி நின்று, அலைகளையும் மலைகளையும் தாங்கி, அலைகளையும் மலைகளையும் தாண்டி, கலைகளையும் பல நிலைகளையும் தாங்கி, களிமண் தட்டுகளில், கல் வெட்டுக்களில், தாமிர பட்டயங்களில், மூங்கில் பட்டைகளில், கணிப்பொறி வடிவங்களில் காகித படிவங்களில் என்று எல்லா காலத்திலும் எல்லா வடிவத்திலும் ஏறி நின்று, முதுமக்கள் தாலிக்குள்ளே முடங்கி போகாத மொழியாக நின்று, முதுமக்கள் தாலிக்குள்ளே முடங்கி போன மொழிகளுக்குள்ளே இது முளைத்து கிளைத்து நக்கீரன் நப்பூதன் நன்னாதன் நப்பசலை ஒக்கூர் மாசாத்தி ஒன் சாத்தன் தற்கோ இளங்கோ ஆண்பார் தேகும் அரபை முதல் முக்கணியும் எங்கள் அன்னையரும் தந்தையரும் ஆர்த்தெழுந்து வார்த்தை
தடுத்து 2000 ஆண்டுகளாய் எங்கள் கையிலே கொண்டு வந்து அணையாமல் கையிலே தொடர் ஓட்ட பயணத்தில் கொண்டு வந்து அல்லாஹ் நூற்றாண்டுகளை கடந்து அணையாமல் கொண்டு வந்து கையிலே சேர்த்திருக்கிற சீதனம் தமிழ். இதற்கு ஒரு மனிதன் இரு மனிதன் அல்ல, ஒரு மனிதன் இரு மனிதன் அல்ல இந்த மொழியை தூக்கி சுமந்து கொண்டு வந்தது. யோசித்து பார்க்க வேண்டும். இந்த சமூகத்தினுடைய பதிவுகளை நீங்கள் பார்க்காமல் இந்த தமிழ் மொழியை பேசுவதால் பயனில்லை என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் நாங்கள் சொல்வதற்கு காரணம், எங்கள் தலைமுறைகள் தமிழில்தான் பேச வேண்டும். எங்கள் தலைமுறைகள் இன்றைக்கு கருவிலை வளர்கிற தமிழ் தலைமுறைகளுடைய கருவிலை வளர்கிற குழந்தையினுடைய காது வரை தமிழ் கேட்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்கு எங்கள் இனத்தை ஒரு மொழிதான் ஒரு இனத்தை கட்டுமானம் செய்கிறது என்கிற காரணத்தாலே தான் ஒரு மொழிதான் ஒரு இனத்தை கட்டமைப்பதற்கான கலாச்சார ஆற்றல் பெற்றது என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த மொழியை நாங்கள் எல்லா இடத்திலும் எங்களுடைய தமிழ் சமூகத்தை கட்டமைப்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் நாங்கள் தமிழ் வாழ்க, தமிழ் வளர வேண்டும், தமிழ் சமூகம் வளர வேண்டும் என்று நாங்கள் தூக்கி பிடிப்பதற்கு காரணம் எங்களுடைய மொழியினுடைய வரலாறு வேறு. ஒரு மனிதன் இரண்டு மனிதன் தூக்கி இருந்த மொழி அல்ல. உலக வரலாற்றில் எந்த இனத்திற்கும் எல்லா மொழிகளுக்கும் அகராதி உண்டு. ஆனால் ஒரு மொழியை வளர்த்திருக்கிற புலவர்களுக்கு அகராதி இருக்கிற ஒரே மொழி தமிழின மட்டும்தான். அடைநடும் கல்வியார் எத்தனை புலவர்கள், 150 புலவர்கள், அடைநடும் கல்வியார், அண்டர் மகன் குருவழுதியார், அரசில் கிளார், அல்லூர் நன்முளையார், ஆடுதுறை மாசாத்தனார், ஆலங்குடி வங்கனார், ஆலத்தூர் கிளார், ஆவியார், ஆவூர் கிளார், ஆவூர் மூலங்கிளார், இடைக்காடனார், இரும்படர் தலையார், இடைக்குண்டூர் கிளார், லோச்சனார், உறையூர் முடமோசியார், உறையூர் முதுக்கண்ணன் சாத்தனார், உறையூர் முதுக்கண்ணனார், உறையூர் முதுக்கண்ணன் சாத்தனார், ஊன்புதி பசுங்குடையார், எருக்காட்டூர் தாயங்கண்ணனார், எருமை வெளியனார், ஐயாதி சிறுவன்தேரையார், ஐயூர் முடவனார், ஐயூர் மூலங்கிளார், ஒக்கூர் மாசாத்தியார், ஒக்கூர் மாசாத்தனார், ஒரு சிறை பெரியனார், ஒரு உத்தனார், ஒல்லையூர் தந்த பூதப்பாண்டியனார், ஓரம்போகியார், ஓரேல் ஒருவர், ஔவையார், கடலுள் மாய்ந்த இளம்பெரும் பழுதி, கணியன் பூங்குன்றன், கண்ணகனார், கதையங்கண்ணனார், கபிலர், கயமனார், கருங்குழலாதனார், கருவூர் கந்தப்பிள்ளை, கருவூர் கதப்பிள்ளை, கருவூர் கருஞ்செருக்க பெருஞ்செருக்க பூதநாதனார், கல்லாடனார், களாவின் யானையார், களைதின் யானையார், களாத்தலையார், கல்லில் ஆத்திரையினார், காக்கைப்பாடினியார், நற்செல்லையார், காவற்பெண்டு, காரிக்கிளார், காரிக்கண்ணனார், குட்டுவன் கீரனார், குடபுலவியனார், குடவாயில் நல்லாதனார், குண்டுகட்பாளியாதனார், குளமகள் இளவையினி, குறுங்கோடியூர் குளார் மகனார் நக்கீரனார் என்று மிகப்பெரிய பட்டியல் இருக்கிறது. இந்த பட்டியல் இன்றைக்கு நேற்றைக்கு வந்த பட்டியல் அல்ல. பெருஞ்செதுக்க பூதனார், பெரும்பதுமனார், பேரையின் முருவலார், மதுரையை எடுத்துக்கொண்டால் மதுரையினுடைய வரலாறே வேறு. மதுரை தான் சங்கத்திற்கு ஒரு மொழிக்கு சங்கம் வைத்து ஒரு மொழியை இறைவனாக வணங்கிய இனம் மதுரை தான். தமிழனம் தான் இறைவனாக ஒரு மொழியை வழங்கியது. மதுரை அழக்கர் ஞாழலார் மகர் மல்லனார், மதுரை இளங்கண்ணீர் கௌசிகனார், மதுரை ஓலைக்கடை கண்ணமுகுந்த ராயத்தனார், மதுரை கூலவாணியின் சீர்த்தலை சாத்தனார், மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரனார், மதுரை கல்லீர் கடையத்தம் இளவேட்டனார், மதுரை பேராசான், மதுரை வேளாளர், மதுரை வெள்ளைமாளர் என்று ஒரு பெரிய பட்டியலே வருகிறது. மார்பத்தியார், மார்க்கண்டையனார், மாரேகத்து நப்பசலையார், மோசிக்கிறனார், மோசி சாத்தனார், வடநெடுந்தத்தனார், வடம வண்ணக்கன் தாமோதரனார், வன்பரணர், வால்மீகியார், வெண்ணிக்குயத்தியார், வெள்ளைமாளார், வேம்பாற்று குமரனார் என்று ஒரு நீண்ட பட்டியலை நாங்கள் சொல்ல ஆரம்பித்தால் ஒரு நாள் போதாது, எழுத வேண்டுமென்றால் ஒரு நூல் போதாது. அவ்வளவு பெரிய வரலாற்று பாரம்பரியமிக்க ஒரு மொழியை வளர்த்தெடுப்பதற்கு 2000-3000 மேற்பட்ட புலவர்களை கொண்ட ஒரு மொழியை தூக்கிச் சுமந்திருக்கிற இனம் இந்த இனம். இல்லை என்றால் இந்த மொழியை தூக்கி கொண்டு வந்து நீங்கள் தமிழ் படியுங்கள் என்று சொல்வதற்கு அடிப்படை காரணம் என்ன? ஒரு சமூகத்தினுடைய அடிப்படை கட்டுமானம் என்பது மொழி. மொழியை வைத்துத்தான் யூத இனம் 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்த பிறகும் கூட நாடோடிகளாய் அபலைகளாய் உலகம் முழுவதும் பரவி கிடந்த பிறகு அவர்களை ஒன்றிணைத்த ஒரே ஆற்றல் அவருடைய யூத மொழியை மட்டும்தான். அப்படி ஒரு மொழி வரலாற்றை தூக்கி சுமப்பதற்குத்தான் இன்றைக்கு பாரதி வருகிற போது சொன்னான், 2000 பல நூற்றாண்டுகளாய் பாயிலும் நோயிலுமாக படுத்து கிடந்த பைந்தமிழை, பல நூற்றாண்டுகளாய் அகத்தனைக்கும் புறத்தனைக்குமாக ஆடிக்கொண்டிருந்த அருந்தமிழை, பல நூற்றாண்டுகளாய் அரசவைக்கும் அந்த புறத்திற்குமாக ஓடிக்கொண்டிருந்த அருந்தமிழை,
பல நூற்றாண்டுகளாய் பாயிலும் நோயிலுமாக படுத்து கிடந்த பைந்தமிழை அவன்தான் புரட்டி பார்த்து புது கவிதையாக்கி, புது கவிதை என்கிற பெண்ணாக்கி புரட்டி பார்த்து புல்லறி பாடனாக தமிழ் சமூகத்திற்கு ஒரு புதிய மொழியினுடைய வடிவத்தை 20ஆம் நூற்றாண்டில் வந்து கொடுத்தார். அவன் கொடுக்கிற போதுதான் 39 ஆண்டுகளிலேயே 19ஆம் நூற்றாண்டின் அந்தியிலே அவதரித்து 20ஆம் நூற்றாண்டின் முந்தியிலே முகம்புதைத்து 39 ஆண்டுகளிலேயே மாபெரும் தமிழுக்கு கிடைக்காத அதிர்வுகளையும் தமிழனுக்கு கிடைக்காத முதிர்வுகளையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு எல்லா வடிவத்தையும் எல்லா வடிவங்களையும் எல்லா படிமங்களையும் கொண்டு வந்து கையிலே சேர்த்தவன் பாரதி தான். அதனால்தான் அவனுடைய ககனங்களுக்கு அப்பாலும் காணங்களால் நூற்றாண்டை கடந்தும் அவனுடைய பூபாலம் இன்றைக்கும் புரட்சி கவிஞனாக அவன் பாடிக்கொண்டிருப்பதற்கு காரணம் எட்டயபுரத்திலே தாய்ப்பாலை குடித்துவிட்டு எட்டு திசைகளுக்கும் தமிழ் பாலை குடிக்க தந்தவன் அவன்தான். மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளித்தவன், கந்தகத்தை விழுங்கி கனலை கக்கியவன், அவன் எரிதலை சொற்களால் எக்காலமிட்டவன், விடுதலை வேள்விக்கும் சமூக விடுதலைக்கும் இடையிலே நின்று கொண்டு எரிதலை சொற்களால் எக்காலமிட்டவன். அவனுடைய பாரம்பரியத்திற்கு பின்னால் நின்று பார்க்கிற பொழுது இன்றைக்கு ஒரு புத்தகம் பாப்பாசி என்று நடக்கிறது என்றால், அண்ணன் ஈரோட்டிலே சிந்தனை பேரவையாளர் பேரவை நடத்துகிறது என்றால், இந்த சமூகத்தை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு படிக்கட்டாகவும், புத்தகத்தை வாசிப்பை இந்த சமூகம் எடுத்து சென்றால்தான் அறிவார்ந்த சமூகம்தான் இந்த நூற்றாண்டை எளிதாக கடக்க முடியும் என்பதற்காகவும் தான் இந்த முயற்சிகள் எடுக்கப்படுகிறது என்றால், நம்முடைய தலைமுறைகளை நீங்கள் தயவு செய்து வெறும் திரை நட்சத்திரங்களையோ அல்லது கிரிக்கெட் வீரர்களையோ அல்லது உலக அழகிகளையோ அல்லது திரைப்படங்களையோ மாத்திரம் பார்ப்பது அது பொழுதுபோக்குடைய உச்சம், அது மாற்றுக்கருத்தில்லை, பார்ப்பதில் தவறில்லை. ஆனால் இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது யாரை? இன்றைக்கு புத்தகம் இவ்வளவு பெரிய புத்தகங்களை கொண்டு வந்து பதிப்பித்து வைத்திருக்கிறார்களே, இந்த பதிப்பாளருடைய வரலாற்றை யோசித்து பார்த்தால் நாமல் நாம் யோசிக்கவே முடியாது. தொலைத்தொடர்புகள் இல்லாத காலத்தில், போக்குவரத்து இல்லாத காலத்தில், எந்த வசதியும் இல்லாத காலத்தில் தமிழ் அறிஞர்களும் போராடி போராடி எல்லா ஊர்களுக்கும் சென்று ஓலைச்சுவடிகளை கல்வெட்டுக்களை எல்லாவற்றையும் தேடி தேடி எடுத்து வந்து நம்மளுக்கு செம்பதிப்பாக கொண்டு வந்து கையிலே கொடுத்திருக்கிறார்கள். இந்த சமூகம் யாரை அறிந்திருக்க வேண்டும்? திரைப்பட நட்சத்திரங்களை அல்ல, கிரிக்கெட் வீரர்களை அல்ல, பொழுதுபோக்கு அம்சங்களை அல்ல. சிவஞான சித்தி பெற்ற சிவஞான முனிவர் இருந்தாரே, தொல்காப்பியத்திற்கு விருத்தி கண்டு அந்த சிவஞான முனிவரை அறிந்திருக்க வேண்டாமா? கால வெள்ளத்திலும் கரைபுரண்ட வெள்ளத்திலும் காணாமல் போன தமிழ் நூல்களையெல்லாம், எஞ்சிய நூல்களையெல்லாம் செவ்வனை பதிப்பித்து தமிழ் சமூகத்திற்கு அணிமணி சேர்த்தாரே காஞ்சிபுரம் ராமசாமியார், அவரை அறிந்திருக்க வேண்டாமா? பெத்லகேம் குரவஞ்சி என்கிற மகத்தான பெருந்தமிழ் நூலை கையில் கொடுத்த தஞ்சை வேதநாயகரை அறிந்திருக்க வேண்டாமா? தமிழ் நாவலினுடைய முதல் தந்தை என்று அழைக்கப்படுகிற மாயூரம் வேதநாயகரை அறிந்திருக்க வேண்டாமா? பெரும் மாணவ பரம்பரையை உருவாக்கி தலபுராணங்களையும் இங்கு சிற்றிலக்கியங்களையும் பதிப்பித்து தந்தாரே மகாவித்வான், அவரை அறிந்திருக்க வேண்டாமா? நன்னூலை முதல் முதலாக பதிப்பித்த ஆறுமுக நாவலரை அறிந்திருக்க வேண்டாமா? மனிதனுடைய மனதிலே மாசுபடாமல் காப்பாற்றுவதற்காக தித்திக்கும் திருவருள்பாவை தந்தாரே ராமலிங்கம் அடிகளார், அவரை அறிந்திருக்க வேண்டாமா? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாருடைய மாணவராக இருந்து அருந்தமிழுக்கு அடிமணி சேர்த்தாரே தியாகராஜனார், அவரை அறிந்திருக்க வேண்டாமா? பைந்தமிழ் தலைமுறைகள் பைந்தமிழிலே படிக்க வேண்டும் என்பதற்காக பாட நூல்களை பதிப்பித்து தந்தாரே பம்மல் விசயரங்கனார், அவரை அறிந்திருக்க வேண்டாமா? முதல் முதலாக ஆங்கிலத்தை தமிழிலே தமிழிலிருந்து ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தாரே திருக்குறளை எச்சியை பாப்புலியை அறிந்திருக்க வேண்டாமா? வள்ளுவத்தினுடைய நூல் வடிவத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தாரே அருள் திரு லாசரஸ், அவரை அறிந்திருக்க வேண்டாமா? தமிழ்நாட்டினுடைய சதாவதானி அற்புதமான கவி என்று அழைக்கப்படுகிற செய்குதம்பி பாவலரை அறிந்திருக்க வேண்டாமா? குழந்தை இலக்கியம் படைத்து குவளையும் போற்றிய தேசிய விநாயகனாரை அறிந்திருக்க வேண்டாமா? தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக, இந்தியாவினுடைய ஆளுநராக இருந்து தமிழினுடைய திருக்குறளை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொண்டாற்றினாரே மூதறிஞர் ராஜாஜி, அவர்களை அறிந்திருக்க வேண்டாமா? ஆழ்வார்களுடைய காலநிலைகளை எல்லாம் ஆராய்ந்தறிந்து தமிழுக்கு ஒரு அணிமணி சூட்டி கொடுத்தாரே மு ராகவனார், அவரை அறிந்திருக்க வேண்டாமா? இப்படி ஒரு நாள் போதுமா, ஒரு நூல் போதுமா என்று தெரியாது, பதிப்பித்து இந்த சமூகத்திற்காக அவர்கள் கொடுத்த வரலாறு வேறு. நாவலர் சோமசுந்தரம் பாதிரியாரை அறிந்திருக்க வேண்டாமா? தேவார திருமுறைகளில் ஒளி நெருகண்ட ஆகம ஞானியாய் ஆலய மேனியாய் வாழ்ந்து
வழக்கறிஞராய் வாழ்க்கையை தொடங்கி வாசு செங்கல்வராயரை அறிந்திருக்க வேண்டாமா? சேரன் சிலம்புக்கு செந்தமிழ் சிந்தை சிலிருக்கும் செந்தமிழ் சொல்லாரத்திலே சிறப்புரை கண்ட நாமு வேங்கடசாமியாரை அறிந்திருக்க வேண்டாமா? அர்த்த சாஸ்திரத்தை தமிழிலே மொழிபெயர்த்தாரே பண்டிதமணி மு கதிரேசனாரை அறிந்திருக்க வேண்டாமா? தமிழில் ஓலைச்சுவடியிலிருந்து முதன் முதலாக திருக்குறளை பதிப்பித்தாரே தஞ்சை ஞானப்பிரகாசனார், அவரை அறிந்திருக்க வேண்டாமா? இதையெல்லாம் இவையெல்லாம் அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் புத்தக கண்காட்சியை வைத்து பாப்பாசியும் இந்த ஆண்டு தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் ஒன்றிணைந்து இந்த தமிழ் சமூகத்தை அடுத்த கட்ட நறுவுக்கு கொண்டு செல்வதற்காகத்தான் ஏக்க பெருமூச்சும் எல்லை சுழிப்புகளும் கண்களுக்குள்ளே காடா விளக்குகளை ஏற்றி இந்த தமிழ் தலைமுறைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். படி சிகரந்தொடுவாய், படி உன்னதம் எதுவென புரியும், படி உன் உயரம் எதுவென புரியும், படி மரணம் கூட மரியாதையாக இருக்கும், படி வரலாறு உன்னை வரவு வைத்துக் கொள்ளும். இதற்காகத்தான் எல்லோரும் படி படி என்று போராடுகிறோம். காரணம் இந்த மொழியினுடைய வரலாறு மட்டுமல்ல, தாய்மொழியில் ஒருவன் சிறந்து விளங்குகிறவன் தான் வாழ்வில் மற்ற எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்க முடியும் என்பது அடிப்படை உளவியல். அந்த உளவியலை மனதில் வைத்துக் கொண்டுதான் இது வெறும் நேற்று காலையிலே நேற்று மலையிலே முளைத்த காளானல்ல. இந்த மொழி நம்முடைய முன்னோர்கள் அவ்வளவு சாதாரணமானவர்கள் அல்ல. நம்முடைய வரலாற்றை பின்னோக்கி பார்க்க வேண்டும். இலக்கிய சுவையை ஒன்பதாக பிரித்தவன் தமிழன், திசைகளை எட்டாக பிரித்தவன் தமிழன், இசையை ஏழாக பிரித்தவன் தமிழன், சுவையை ஆறாக பிரித்தவன் தமிழன், நிலத்தை ஐந்தாக பிரித்தவன் தமிழன், காற்றை நான்காக பிரித்தவன் தமிழன், மொழியை மூன்றாக பிரித்தவன் தமிழன், உணர்வை இரண்டாக பிரித்தவன் தமிழன், ஒழுக்கத்தையும் வாழ்வையும் ஒன்றாக கண்டவன் தமிழன். நம்முடைய முன்னோர்கள் இவர்கள் தான். அந்த முன்னோர்கள் பாடி வந்த பாடல் எல்லாம் அவ்வளவு எளிதானதல்ல. இந்த சமூகத்தை கட்டமைப்பதற்காக அவர்கள் மனதிற்குள்ளே வைத்து கொண்டு நம்முடைய தான சொத்தல்ல ஞான சொத்தாக இந்த சமூகத்திற்கு அவர்கள் கொடுத்திருக்கிற காரணத்தாலே தான் நீதிநெறி நூல்கள் நன்னூல்கள் எல்லா அறநூல்களையும் அதிகமாக இந்த உலகத்திற்கு தந்த மொழி தமிழ்மொழி தான். அறம் சார்ந்த வாழ்க்கையை இந்த சமூகத்திற்கு கொடுத்ததும் தமிழ்மொழி தான். எனவே தமிழ் சமூகம் எல்லாவரையும் எல்லா இனத்தையும் விட அறிவார்ந்த சமூகமாக இருக்க வேண்டும் என்று தான் எல்லோரும் சேர்ந்து போராடுகிறோம். ஆனால் கல்வி என்பது கடைச்சிறக்கல்ல, அது வெள்ளத்தால் அழியாதது, வெந்த நாளால் வேகாதது, அல்லத்தான் குறையாதது, கள்ளத்தார் எவராலும் களவாட முடியாதது, அதுதான் கல்வி. நம்முடைய முன்னோர்கள் அதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நதி எந்த திசையை நோக்கி போகிறது என்பதல்ல நோக்கம், ஒரு நதி எங்கு நோக்கி ஓடுகிறது என்பது தான் நோக்கம். நம் தமிழ் தலைமுறைகள் என்ன படிக்கிறார்கள் என்பதல்ல நோக்கம், தமிழை சரியாக படிக்கிறார்களா என்பதுதான் நம்முடைய நோக்கம். அந்த இயக்கத்தை தான் இந்த மாதிரி புத்தக கண்காட்சிகள் தமிழ்நாடு முழுக்க இந்த ஆண்டு தொடர்ந்து நடைபெறுகிற காரணத்தால் நம்முடைய பிள்ளைகள் நான் முதன் முதலாக இவன் சந்திரசேகர் பேசும்போது சொன்னார், நான் வந்து அமெரிக்கன் கல்லூரியிலே படித்து எனக்கெல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தும் படிக்காமல் போய்விட்டோம். எனக்கு 10ஆம் வகுப்பு தோல்வியும் காதல் தோல்வியும் ஒன்றாய் நிகழ்ந்த போது ஒரு துண்டு காகிதம் எனக்கு கிடைத்தது. அந்த துண்டு காகிதம் ஒரு கவிதை, தை மாத மேகமென தவிழ்ந்தாடும் பூங்குடியே, கையோடு நீ இணைந்தால் கற்பனைகள் ஊறுபடி, முக்காடு நீக்கியுந்தன் முகநிலவை காட்டிவிட்டால் எக்கேடு வந்தாலும் ஏற்கவன கிள்ளையடி, பொங்குகின்ற தடந்தோளில் புல்லரித்து நெவிழ்ந்து விட்டால் தங்குதடை இல்லாமல் தமிழ் கவிதை ஊறுபடி, பாவையே உன்னை பகவான் படைக்காமல் இருந்திருந்தால் சாவைத்தான் இளமையிலே சந்திக்க வேண்டுபடி என்று ஒரு கவிதை. காதல் பருவம் என் பருவத்தை பட்டாம்பூச்சியாக திறந்து வைக்கிறது ஒரு கவிதை. யார் இந்த கவிதை என்று தேடுகிறேன். தமிழில் ஆர்வமில்லை, தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கிற பொழுது ஒரு கட்டத்தில் தான் தெரிகிறது அந்த கவிதை கண்ணஹாசனுடைய கவிதை. கண்ணஹாசன் தான் அந்த கவிதை எழுதியிருக்கிறார். தை மாத மேகமென தவிழ்ந்தாடும் பூங்கொடியே, கையோடு நீ இணைந்தால் கற்பனைகள் ஊறும்படி, முக்காடு நீக்கியுந்தன் முகநிலவை காட்டிவிட்டால் எக்கேடு வந்தாலும் ஏக்கமென கிள்ளையடி, பொங்குகின்ற தடந்தோளில் புல்லரித்து நெவிழ்ந்து விட்டால் தங்குதடை இல்லாமல் தமிழ் கவிதை ஊறும்படி, பாவையே உன்னை பகவான் படைக்காமல் இருந்திருந்தால் சாவைத்தான் இளமையிலே சந்திக்க வேண்டுமெனி நினைத்திருக்கிறார். எனக்கு கனவுகள் திறந்து விட்டது, நானும் கவிதை எழுத வேண்டும், எனக்கு ஒரு ஆசை, எனக்கு கணக்கு வராது. கணக்கு என்பது மூளையினுடைய தீர்வை, கவிதை என்பது ஆன்மாவினுடைய வியர்வை. எனவே எப்போதும் வருவதல்ல கவிதை, எப்பொழுதும் வருவதுதான் கவிதை. நினைத்தால் வருவதல்ல கவிதை, இதயம் கனத்தால் வருவது கவிதை. இதயம் கணக்கிறது, கவிதை எழுத துடிக்கிறது. நான் எழுதிய முதல் கவிதை கவிதையா என்பது எனக்கு தெரியாது, ஆனால் நான் எழுதுகிறேன். என்னை எழுத வைப்பதற்கு கையை பிடித்து கூட்டி வருகிறார் கண்ணதாசன், என் கனவுகளில் கூட்டி வருகிறார். எழுதுகிறேன், நான் விடுமுறைக்கு ஊருக்கு போகிற பொழுது குளத்திற்கு குளிக்கப் போவேன்,
நான் குளிக்கின்ற சலசலப்பில் அங்கு பூத்திருக்கின்ற அள்ளிப்பூக்களும் தாமரை பூக்களும் தள்ளாடிவிடக்கூடாதே என்று குளிக்காமலே திரும்பி வந்தவன் நான். அப்படி மல்லிகை பூவை விட மல்லிய மனசுக்காரனை தள்ளாட வைப்பதற்கு எத்தனை நாள் நீ தவம் இருந்தாய்? உனக்கு இன்னை சரியாக உதிர்த்து விடுவதில் உனக்கு என்ன ஜனாதிபதி விருதா கிடைக்கப் போகிறது? தாகூர் காலத்தில் நான் மட்டும் உன்னை காதலித்திருந்தால் கவிதை இலக்கியத்திற்கான கோவில் பரிசு தாகூருக்கு தாவி இருக்காது. இருந்தும் தாகூரைப் போலவே எனக்கு இரண்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது, ஒன்று கவிதை, இன்னொன்று தாடி என்று எழுதினேன். ஒரு மனிதனை படைப்பாளனாக்குவதற்கு ஒரு படைப்பாளன் துணை புரிகிறான். துண்டு காகிதத்தின் வழியாக நா காமராசன் எழுதுகிறார். அறவாணிகளை பற்றி, திருநங்கைகளை பற்றி ஒரு கவிதை எழுதுகிறார். சந்தி பிழை போன்ற சந்ததி பிழை நாங்கள், காலத்தின் பேரேட்டை கடவுள் திருத்தட்டும் என்று எழுதிவிடுகிறார். எனக்கு மூளை அரிக்கிறது. எப்படியாவது இந்த கவிதையை போல் நாம் ஒரு மிகப்பெரிய கவிதை எழுத வேண்டுமே. திருநங்கைகளுக்காக பாவம் அவருடைய வாழ்வியலை நான் உள்வாங்கி கொண்டு எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். எழுதுகிறேன். நான் ஒரு இருபால் பயனே, என்னை கொஞ்சம் இதமாய் கவனி. நான் மிடுக்காய் நடந்து போகிற போது திடீரென்று நளினப்படுகிறேன். மருதாணி விரல்களால் மீசையை தடவுகிறேன். என்னை நான் என்பதா, என்னை நாங்கள் என்பதா? நடமாடும் உடன்கட்டை நாங்கள், கண்ணாடியே குழம்பிய கதாபாத்திரம் நாங்கள், கண்ணாடியே குழம்பிய கதாபாத்திரம். விதிமீறி மலை ஏறிய நதியா, இல்லை ஒளி தடுமாறிய சிலையா என்று அதை முடித்து வைத்தேன். இன்குலாப் ஒரு நாள் வந்தார். இன்குலாப் கவிதை எழுதுகிறார். நீங்கள் ஏறுவதற்கு தொழிலாளி முதலாளித்துவத்தை பற்றி எழுதுகிற இன்குலாப் எழுதுகிறார். எங்கள் முதுகு நீங்கள் ஏறும் ஏணி ஆகணும், நாங்கள் இருக்கணுமா காலம் பூராம் இதே மாதிரி என்று ஒரு கவிதை எழுதுகிறார். நான் தூக்கமில்லை, எழுதுகிறேன் தொழிலாளர்களை பற்றி. அருளாளர் லண்டன் பாரிஸ்டர் பட்டம் படித்து வந்திருக்கிற ராஜன் அமர்ந்திருக்கிறார். கார்ல் மார்க்ஸினுடைய சிவப்பு சிந்தனைகளை எனக்கு அறிமுகப்படுத்தியவர். இன்குலாப்பினுடைய கவிதை என்னை தூங்க விடவில்லை. எழுதுகிறான் ஒரு தொழிலாளி, நாங்கள் விதைக்கும் பொழுது எங்களுடைய வியர்வையை திருடினீர்கள், விளைந்த பிறகு எங்கள் வாழ்க்கையை திருடிவிட்டீர்கள். நாயை விரட்டுவதற்கு கூட நிலாவிலே கல்லெடுத்து வருகிற முதலாளிகளே, உங்கள் காதுகளில் எங்கள் பிச்சை பாத்திரங்களின் சத்தம் கேட்பதே இல்லை. சில நேரங்களில் எங்களை சிரிக்க விடுகிறீர்கள், ஆனால் ஒருபோதும் எங்களை நீங்கள் சிந்திக்க விடுவதே இல்லை. அதனால்தான் நாங்கள் சிவப்பை அணிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் என்று அந்த கவிதையை முடித்து வைத்தேன். பட்டுக்கோட்டையினுடைய பாடல்கள் ஒரு முறை என்னை தடுமாற வைத்தது. யோசித்து பார்க்கிறேன், 45 ஆண்டுகளை தொடர்ந்திருக்கிறது பாப்பாசி. அதில் நான் சென்னைக்கு நுழைந்த காலத்திலிருந்து 27 ஆண்டுகள் தொடர்ந்து பாப்பாசியினுடைய புத்தக கண்காட்சியை நான் பங்கேற்றே வந்திருக்கிறவன். அதுதான் என்னை புடம்பிட்டதாக நினைக்கிறேன். அதற்குத்தான் சொல்ல வருகிறேன், ஒரு படைப்பாளனை ஏதோ ஒரு படைப்பாளன் தாக்கத்தோடு உங்களை இழுத்துக் கொள்வான்.